மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு இருப்பது 20%. அந்த 20% முழுமையும் வன்னியர்களுக்கே பாட்டாள மக்கள் கட்சி கேட்டால் மீதி இருக்கிற 42 சாதி அனாதைகளாக விடப்படுவார்களா? மத்திய அரசு சட்ட திருத்தம் செய்திருக்கின்ற 3 வேளாண் சட்டங்களையும் உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இதற்கு மேலும் தாமதிக்க கூடாது. டெல்லியிலே நடக்கின்ற போராட்டம் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழக விவசாயிகள் டெல்லி விவசாயிகளோடு சேர்ந்து போராட்டம் செய்வதற்கு டெல்லிக்கு கிளம்புவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கிற 2-3 மாநில விவசாயிகளையே டெல்லி தாக்குப்பிடிக்க முடியவில்லை. இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநில விவசாயிகளும் டெல்லியை நோக்கி படையெடுத்தால் என்ன ஆகும் என்று யோசித்து பார்க்க வேண்டும். மத்திய அரசு காலதாமதம் செய்யாமல் 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் சொல்லாததை கூட இன்றைக்கு மத்திய அரசுக்காக தமிழக முதலமைச்சர் வக்காலத்து வாங்குகிறார். நேற்றைய தினம் அவருக்கே அந்த சந்தேகம் வந்து பாரதிய ஜனதா கட்சியை விட நான் தான் அதிகமாக மத்திய அரசின் சட்டத்திற்கு பேசுகிறேன் என்று அவரே சிவகங்கையிலே தெரிவித்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு மிகப்பெரிய எதிர்ப்பை விவசாயிகள் மத்தியிலே உருவாகி இருக்கின்றது. தமிழகம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது என்று நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். அதை காட்டுவதற்கான தேதியை அவர்கள் மனதிலே குறித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சமுதாயம் தங்களுக்கு வேண்டிய இடஒதுக்கீட்டை கேட்பதிலே எந்த தவறும் கிடையாது. அவரவர் உரிமையை அந்தந்த சமுதாயம்தான் கேட்டாக வேண்டும். நான் இதிலே பார்ப்பதெல்லாம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே 43 சாதிகள் இருக்கிறது. அதிலே 1 வன்னியர்கள். மொத்தம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இருப்பது 20%. அந்த 20% முழுமையும் வன்னியர்களுக்கே பாட்டாள மக்கள் கட்சி கேட்டால் மீதி இருக்கிற 42 சாதி அனாதைகளாக விடப்படுவார்களா? ஒரு மூத்த தலைவர் அதற்கும் பதில் சொல்ல வேண்டும். இப்ப மீதி இருக்கிற சாதிகளுக்கு எங்கிருந்து இடஒதுக்கீடு கிடைக்கும்? அந்த கோணத்தில் தான் நான் பார்க்கின்றேன். இது தமிழக அரசினுடைய திட்டம், தமிழக உளவுத்துறையினுடைய திட்டம். முதல் நாள் அனுமதியை கொடுத்துவிட்டு எங்கே போராட்டம் செய்ய வேண்டும் என்று அதையும் தெரிவித்துவிட்டு அடுத்த நாள் காலையிலே பல மாவட்டங்களிலிருந்து வருகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களை எல்லைகளிலே தடுத்து நிறுத்தியது தமிழக அரசினுடைய தவறு. இது உளவுத்துறையினுடைய ஏற்பாடு. 1980களிலே 30 ஆண்டுகளுக்கு முன்னால் வன்னியர்கள் இடஒதுக்கீட்டுக்காக போராடிய போது வன்முறை நிறைய நடந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட வன்முறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மனதிலிருந்து எடுப்பதற்கான முயற்சியை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் செய்து கொண்டிருந்தார். ஆனால் ஒரே நாளிலே பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் வன்முறைக்கு செல்லுவார்கள் என்பதை தமிழகத்தினுடைய உளவுத்துறை திட்டமிட்டு நடத்தி காட்டியிருக்கிறது. போராட்டத்திற்கு அனுமதி அளித்துவிட்டு அவர்கள் சென்னைக்கு வரும்போது சென்னையினுடைய எல்லையிலே தடுத்து நிறுத்தும் போது இளைஞர்கள் வெகுண்டெழுகிறார்கள். அப்ப வன்முறைக்கு தமிழகத்தினுடைய உளவுத்துறை வித்திட்டு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்றதுதான், யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம், யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம். அதனால வந்து யாரும் கட்சி தொடங்கக்கூடாதுன்னு கிடையாது. இன்னும் சொல்ல போனா இன்னும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவர் கட்சியை பதிவு பண்ணட்டும் அப்புறமா பேசலான்னு. நாங்கள் எங்கள் கட்சியில் எங்கள் கூட்டணியில் ஒரே வார்த்தை தான் சொல்லுவோம். ஒரே கட்சிக்குள்ளே 2 வார்த்தை கிடையாது. ஒரே கட்சிக்குள்ளே 1 தலைவர் பதிவு பண்ணிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறாரு, இன்னொரு தலைவர் வாய்ப்பு இருந்தால் கூட்டணியை அமைப்போங்கிறாரு. இது ஒரே கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஒரே குரலில் இருக்கிறோம்,
இப்போதைக்கு அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் கூட்டணியினுடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முடிவு செய்து அறிவிப்பார். அதன்படி நாங்கள் நடந்து கொள்வோம். எங்க கூட்டணிக்கு எந்த பாதிப்பு இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. நாங்கெல்லாம் இப்ப இல்ல, முதல்ல நாங்க தயாரா தான் இருக்கிறோம். அப்படி வந்து ரஜினி அரசியலுக்கு வரும்போது யார் பாதிப்படைவாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதையே நான் வெளியே சொல்லணும்.